வெல்கம் பேக் டு எம் கே விஷன் தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வெளியான ஒரு ரொமான்டிக்கல் ஆக்ஷன் படம் தான் ராஜா விக்ரமா இருக்கா இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திகேயா தானியா ரவிச்சந்திரன் பசுபதி சாய்குமார் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க ஸ்ரீ இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம் என்னையவே சேர்ந்த ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் தான் இந்த படத்துடைய ஹீரோ சோ இவருக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோம் மினிஸ்டருக்கு சில பயங்கரவாதிகள் கொலை மிரட்டல் வந்து நடக்குது ஸோ நம்ம ஹோம் மினிஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி போலீஸ் பாதுகாப்பெல்லாம் வந்து பலமா தான் போட்டிருக்காங்க பட் இருந்தாலும் ஹோம் மினிஸ்டருக்கு அவருக்கே தெரியாம நம்ம ஹீரோ வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்டா இருந்து அவர் கண்காணிச்சிட்டு இருக்காரு அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்து ஏற்படக்கூடாது அப்படின்ட்டு யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி தான் நம்ம ஹீரோ வந்து இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹோம் மினிஸ்டரோட பொண்ணையே வந்து லவ் பண்ணிட்டு இருக்காரு ஒரு பாயிண்ட்ல ஹோம் மினிஸ்டரோட எதிரிகள்னால பிரச்சனை பெருசா வந்து உருவாகுது இதுக்கப்புறம் ஏஜென்டா இருக்கிற நம்ம ஹீரோ வந்து ஹோம் மினிஸ்டரை காப்பாத்தினாரா இல்லையா ஹீரோயினோட சேர்ந்தாரா இல்லையா தான் இந்த படத்துடைய மீதி கதை சோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரெண்டு ஹாஃபாக வந்து பிரிக்கலாம் ஃபஸ்ட் ஹாஃப் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோனுக்கான அந்த லவ் சீக்வன்ஸ் வந்து படத்தில் வச்சிருப்பாங்க செகண்ட் ஹாஃபுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கதை வந்து கொஞ்சம் சீரியஸாக கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இதில் எது நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கலகலப்பாகவே வந்து போகும் கார்த்திகேயோட பர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு சீக்வன்ஸ்லாம் வந்து தனியாக தெரியும் ரொமான்டிக்கல் ஹீரோவாக இருக்கிற இடத்துலையும் ஆகட்டும் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கக்கூடிய இடங்கள் ஆகட்டும் ரெண்டுலேயுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி அவருடைய பர்ஃபார்மன்ஸை சூப்பராகவே வெளிப்படுத்தியிருக்காரு இந்த படத்தில் படத்தில் பசுபதி வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து பண்ணியிருப்பாரு ஸோ அவருடைய கேரக்டர் தான் வந்து இந்த கதைக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பமாக வந்து அமையும் இவங்கெல்லாம் போக படத்தில் குமார் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காரு இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு செகண்ட் ஹாஃப் தான் வந்து பல இடங்களில் லேகா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கதையை வந்து இன்னுமே வந்து விறுவிறுப்பாக கொண்டு போயிருந்துருக்கலாம் பல இடங்களில் இந்த படத்தில் வந்து சுவாரஸ்யம் இல்லாமல் தான் இருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து ஏற்படும் அங்கங்க அண்ட் அது மட்டும் இல்லை நிறைய இடங்களில் இந்த கதையை வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும் எங்கே போய் இது வந்து முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி பிரஷாந்த் ஆர் விஹாரியோட மியூசிக்கில் வந்து படத்தில் ஒரு ரெண்டு சாங் நல்லா இருக்கு படத்துக்கான அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லை இப்போதைக்கு இந்த படம் வந்து தெலுங்குல மட்டும்தான் அவைலபிளாக இருக்கு ஃபியூச்சரில் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் கூட வரலாம் ஓவராலாக இந்த படம் வந்து ஒரு நீட்டான ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாரான ஒரு செகண்ட் ஹாஃப் இது ரெண்டும் கலந்தது தான் இந்த படம் பட் இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு டைம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அதுக்கு ஒருத்தான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி நீங்க பாருங்க இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ